பன்னெண்டரை மணி அளவில் ஊட்டி தாலுக்கு உட்பட்ட காந்தி நகர் அப்படின்ற பகுதியில் ஒரு தனி நபர் வீடு கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த வீடு கட்டும் பொழுது மண் கொஞ்சம் சரிஞ்சிருச்சு. அவங்க மேனுவல் தான் ஒர்க் பண்ணாங்க, ஜேசிபியோ இல்லை வேறு எந்த மிஷினருமே இல்லை. பட் மேனுவலாக பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு மண் சரிஞ்சிச்சு. அந்த ஆக்டிவிட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மண் சரிவு ஏற்படும் பொழுது ஒரு 10 பேர் அந்த அதுக்கடியில் புதஞ்சிட்டாங்க. அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இமீடியட்டாக நடைபெற்று நம்ம ஃபயர் சர்வீஸ் வந்து இமீடியட்டாக ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க. அது பண்ணி முடித்த பிறகு அந்த கீழே எடுக்கும்போது ஒரு 6 பேர் வந்து துரிஷ்டவசமாக இறந்து போயிட்டாங்க. அது 6 பெண்கள் தான். அவங்க எல்லாருக்கும் அது இல்லாமல் ஒரு 4 ஆண்கள் வந்து உள்ளே மாட்டியிருந்தாங்க. அவங்களையும் வந்துட்டு இப்போ நம்ம கொண்டு போய் ஊட்டி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இந்த தகவல் இமீடியட்டாக ஹானரபிள் சிஎம்மோட நாலேஜுக்கு போயிட்டு ஹானரபிள் சிஎம் வந்துட்டு இமீடியட்டாக 2 லட்சம் பர் டிசீஸ்ட் பர்சன், இறந்தவங்களுக்கு தலா 2 லட்சம், சிகிச்சை பெற்றவங்களுக்கு 50,000 கொடுத்துருக்காங்க, தலா 50,000 கொடுத்துருக்காங்க எஸ் ஆஃப்னும். இப்போ அந்த பில்டிங் என்ன இருக்குது அப்படின்ட்டு விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்குது. போலீஸ் தரப்புலேருந்து அந்த அக்யூஸ்ட் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க எல்லாருமே செக்யூர் பண்ணிட்டாங்க. பட் பில்டிங் டீவியேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த என்கொயரி பேஸ் பண்ணி என்ன நடவடிக்கை இருக்குமோ அதை எடுத்துருவாங்க. தேங்க்யூ. கைது நடவடிக்கை ஏதாவது இருக்குங்களா? செக்யூர் பண்ணியிருக்காங்க. மேடம், அந்த பில்டிங் முறையான அனுமதி வாங்கியிருக்காங்களா மாவட்ட நிர்வாகம்? அதுதான், அது என்கொயரி நடந்துட்டுருக்கு. அதாவது அனுமதி வாங்கியிருக்காங்களா, டீவியேஷன் இருக்கா இல்லையா, தப்பாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு என்கொயரி நடந்துட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த என்கொயரி ரிப்போர்ட் வந்தோடனே அந்த நடவடிக்கை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க வந்து ஆல்ரெடி 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட இல்லை, என்கிட்ட அவங்க வந்து எந்த இதுவும் சொல்லலைங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்ல. அப்படி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துருப்போம், வரலைங்க. நடந்திருந்து நம்மளோட பார்வைக்கு இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துருவோம்.